தேவாங்க மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்ற கணித ஆசிரியர் உமா தானுவின் சுயசரிதை நூலான அக்னிகுஞ்சு நூல் வெளியீட்டு விழா வடவள்ளியில் நேற்று நடந்தது. இந்த விழா ஆசிரியர் உமா தானுவின் 80வது ஆண்டு நிறைவு விழா, நூல் வெளியீட்டு விழா, விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பேராசிரியர் வெங்கடபதி தலைமை வகித்தார். மனிதநேய பேரவையின் தலைமை புரவலர் ராமசாமி வரவேற்புரை வழங்கினார். விஜயா பதிப்பகம் உரிமையாளர் வேலாயுதம் அக்னிகுஞ்சு நூலை வெளியிட புலவர் சிவஞானம் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். நூலாசிரியர் உமாதானுவிற்கு பன்முக சாதனையாளர் என்னும் விருதை தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் சங்கத் தலைவர் சந்திரசேகர் வழங்கினார். நாவல் ஆசிரியர் ராஜேஷ்குமார் பேசுகையில், நானும் ஆசிரியர் உமாதானுவும் தேவாங்க பள்ளியில் ஒன்றாக பணியாற்றும் போது அவருடைய அறச்சீற்றத்தை பார்க்க முடிந்தது. பள்ளியிலே ஏதாவது ஒரு தவறு என்றால் அதை சுட்டிக்காட்டுவதும் சரி, சக ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு இடர் என்றால் முன்னால் நின்று போராடுவதிலும் சரி, மிகச்சிறந்த மனிதர் அவர். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்று சொல்லுவார்கள். அவர் என் கணித மேதை. பல உலக நாடுகளுக்கு சென்று கணிதத்தை எடுத்துரைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆசிரியர் உமாதானு அவர்களுக்கு நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.